பிரபுக்கு நாமக்கு ஸ்துதி பிரசன்சா ஹோவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கல் சே ஹம் பிரபுக்கு தூஸ்ரே ஆகமன் கே பாரமே விசார் கர்னே கே லியே ஷுரூ கியே ஹே. நேற்றிலிருந்து நாம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை குறித்ததான காரியத்தை தியானித்து வருகிறோம். உஸ்கே நேம் கி பாத்மே மை மனுஷோன் கே லியே பரமேஸ்வர் கி யோஜனா கோ மைனே பதாயா. அதனுடைய அடிப்படையின் காரியமாக நான் தேவனுடைய திட்டம் மனிதனை குறித்து என்ன என்று சொல்லி விளக்கினேன். உஸ்கோ சமஜ லீஜியேகா தூஸ்ரே ஆகமன் கா சமஜ்னா ஆசான் ஹே. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் இரண்டாவது வருகையை புரிந்து கொள்வது எளிது. உஸ்மே ஆப்கே தில் மே கட்படி நை ஹோகி. அப்பொழுது உடைய உள்ளத்திலே மனதிலே குளறுபடிகள் இருக்காது. இஸ்லே மைனே காஹதா. ஆகையினாலே நான் சொன்னேன், கிராவா மனுஷ் கோ ஃபிர் சே உட்டா கே உஸ் ஸ்தான் மே ரக்கே. விழுந்து போன மனிதனை திரும்ப அந்த வேலையிலே நிறுத்தும்படியாக. அவர் அப்னே சாத் ரக்கே. அப்படியே தன்னோடு கூட வைக்கும்படியாக. கோயவே அதிகார் கோ ஸ்திர் உஸ்கோ லௌட்டாதே. இழந்து போன அதிகாரத்தை திரும்ப மனிதனுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக. மில்டன் கர்க்கே ஏக் பஹுத் படா கவி நே இஸ் பிரகார் கி ஏக் கிதாப் கோ லிகா. மில்டன் என்று சொல்லி ஒரு பெரிய கவிஞர் இப்படியாக ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார். தோ கிதாபோங்க ஒன்னே லிகா. ரெண்டு புத்தகங்களை எழுதி இருக்கிறார். பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் கெயின்ட். பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் கெயின்ட் என்று எழுதி இருக்கிறார். அர்த்தாத் பரதேஸ் ஜோ கோயா கயா ஹை பரதேஸ் ஃபிர் பாயா கயா ஹை. அந்த பரதேசு இழக்கப்பட்டிருக்கிறது, திரும்ப அந்த பரதேசு பெறப்பட்டிருக்கிறது. இஸ் பிரகார் தோ ஏக் பஹுமுல்லிய கிதாப் கோ லிகா ஜோ அங்கிரேஜ் மே பஹுத் நாமி கிதாபே ஹை. இப்படி ரெண்டு புத்தகங்கள் அவள் எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்திலே அது பெயர் போன புத்தகங்கள். பஹலே பார் யேசு மசீ ஆயா தாக்கி ஹமே பாப்போம் சே சுடாயே. முதலாவது முறையாக இயேசு கிறிஸ்து வந்தார் ஏன் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க. உஸ்கிலே பரமேஸ்வர் கோ இயேசு மசீஹ் கே க்யா கர்னா படா. அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய வேண்டியதாயிற்று. ஏக் வச்சன் கோ படேங்கே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தூஸ்ரா கொரிந்தியோ உஸ்கா பாஞ்ச்மா அத்யாய் உஸ்கா இக்காயிஸ் பத் கோ படேங்கே. ரெண்டு கொரிந்தியர் ஐந்தாவது அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். தூஸ்ரா கொரிந்தியோ உஸ்கா பாஞ்ச்மா அத்யாய் கா இக்காயிஸ் பத். ரெண்டு கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய 21 வசனம். जो पाप से अज्ञात था, जो पाप से अज्ञात था, यीशु मसीह के बारे में यहां लिखा पाप से अज्ञात था, उसी को उसने हमारे लिए पाप ठहराया। उसी को पिता ने हमारे लिए पाप ठहराया। இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாமக்கு ஸ்துதி பிரசன்சா ஹோவே. அவருடைய நாமத்துக்கு மகிமை. இஸ் பாத் பர் ஹம் விஸ்வாஸ் கர்தே ஹே. இந்த காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். வோ பாப் ஸே அக்யாத் தா. அவர் பாவம் அறியாதவர். பரந்து ஹமாரே காரண ஹமே தர்மி பனானே கே லியே அர்த்தாத் ஜிஸ்மே பாப் பயி நஹி கர்கே திகானே லாயக் பனா के लिए उसको परमेश्वर ने हमारे सारे पापों को और उसके ऊपर लाद कर उसको खुद पाप ही बना दिया करके पौलुस कहता है. आगे पौलुस சொல்கிறான், நாம் நீதிமான்கள் ஆகும்படியாக பாவம் அவரிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அதை நிரூபிக்கும்படியாக தேவனாய கர்த்தர் நமக்காக அந்த இயேசு கிறிஸ்துவை பாவமாக்கி விட்டார். தர்மி கா மத்தலப் யஹி ஹை கி ஜிஸ்னெ கபி பாப் கியா ஹி நஹி. இந்த நீதிமான் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவன் ஒருபோதும் பாவம் செய்யாதிருக்கிறவன். உஸ் ஜகாமே லானே கே லியே இயேசு மசீஹ் கோ இஸ் பிரகார் பஹலே பார் ஆனா படா. அந்த இடத்திற்கு வருவதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படியாக முதலாவது முறை வர வேண்டியதாயிற்று. அவர் அபி பிரபு கோ ஏக் அவர் கா தூஸ்ரே காம் மே ஆகே காம் கர்னா ஹை. இப்பொழுது அதே ஆண்டவருக்கு இரண்டாவது ஒரு வேலையிலே அவர் தன்னுடைய காரியத்தை ஊட்ட வேண்டும். உஸ்க சர்வதா சாத் ரக்கனே கா தர்கார் ஹை. எப்பொழுதுமே அவரை தன்னோடு கூட வைக்க வேண்டும். அந்த மனிதரை छुड़ाए हुए बचाए हुए लोगों को इकट्ठित करके अपने साथ रखने का एक योजना बनाया. என்ன ஒரு திட்டம் அது? விடுவிக்கப்பட்ட அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மனிதனை எப்பொழுதுமே என்றென்றைக்குமே என்னோடு கூட வைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம். மனிதர் கூட்டத்தை जब मैं मनुष्य कहता हूं एक को नहीं परंतु अनेक को कहता हूं. நான் மனிதன் என்று சொல்லி சொல்கிற அதே வேளையில் ஒரு மனிதன் அல்ல ஒரு பெரிய மனித குலத்தை குறித்து பேசுகிறேன். अगर परमेश्वर के साथ रहना है पाप से अज्ञात होने के जगह पर उसको पहुंचाने की आवश्यकता. தேவனோடு கூட அந்த மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாவமே அறியாத அந்த இடத்திற்கு அவர்கள் சென்று விட வேண்டும். लेकिन उसी बात को करने के लिए उसने पाप
जो हमारे जीवन में पाया जाता उसको क्षमा किया அந்த காரியத்தை செய்ய அவர் என்ன செய்தார் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் காணப்பட்டவைகளே அந்த பாவங்களை அவர் மன்னித்து விட்டார் परंतु वहां काम बंद नहीं हुआ है அவர் அங்கே வேலை முடிவு பெறவில்லை इसको साफ तौर से उसके दिल और दिमाग और शरीर में से पापों को बिल्कुल हटाने के बाद ये साथ सदा के लिए रख सकता है இந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து உடம்பிலிருந்து பாவத்தை முழுவதுமாக நீக்கிவிட்ட பின்பு அந்த மனித குலத்தை தன்னோடு கூட வைக்க முடியும் மேரி பாத் கோ தோலா தியான் சே சுனியேகா காரியங்களை கவனியுங்கள் மேன் दूसरे आगमन के पढ़ाते पढ़ाते आप मसीह जीवन का सारी बातें अच्छा से मालूम हो जाएगा இந்த இரண்டாம் வருகை குறித்து நாம் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு கிறிஸ்து வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியமும் நன்றாக நமக்கு புரிய வந்துவிடும் பரமேஸ்வரருக்கு மனசா है उसको परमेश्वर चाहता मनुष्य को अपने साथ सदा के लिए रखें जिसके बारे में कल कहा था நேற்றுதத்தில் நான் என்ன சொன்னேன் தேவனுடைய திட்டம் இதுவாக இருந்தது மனிதனை விடுவித்து அந்த மனித குலத்தை தன்னோடு கூட என்றென்றைக்கும் ஆய் வைக்க வேண்டும் என்பது जब हम यीशु मसीह के पास आते हैं हमारे सारे तमाम पापों को उसने क्षमा किया நாம் இயேசுவண்டை வருகிற பொழுது அல்லது வந்த பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார் लेकिन उसके अभी एक काम बाकी है मनुष्य के जीवन में அதனால் இப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வேளை மீதமாய் இருக்கிறது ஆத்மா பிராண தேவ பூரா பூரா साफ होना है அந்த மனிதர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் இஸ்லிய उनको इतना काम करना पड़ रहा है उसको समझ लीजिए ஆகையாலே அவருக்கு இவ்வளவு வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் இந்த தீனோம் பாத்தோ மே பவித்ரத்தை நहीं पाई जाती है सदा மனுஷ் को साथ नहीं रख सकता है ஏனென்றால் இந்த மூன்று காரியங்களிலேயும் ஆவி ஆத்மா சரீரங்களிலே பரிசுத்தம் காணப்படவில்லை என்று சொன்னால் மனிதர்களை அவர் தன்னோடு கூட வைக்க முடியாது அப்ப பூச்சेंगे अंकल भैया आप तो परमेश्वर हम लोगों के साथ अभी है कि नहीं है या हम उसके साथ नहीं है क्या इस प्रकार के गड़बड़ी की एक प्रश्न मेरे अंदर आता करके पूछ सकते हैं அப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் अंकल அண்ணன் அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இந்த தேவன் எங்களோடு கூட இல்லையோ அல்லது நாங்கள் தேவனோடு கூட நான் இல்லையோ என்ற கேள்வி வரலாம் தியான் से सुनिए நல்ல கவனியுங்கள் ஆத்மிக் தவர் से हम उसके संग ஆவிக்குரிய ரீதியாக நாம் அவரோடு கூட இருக்கிறோம் लेकिन शारीरिक तौर से हम उसके संग नहीं है நாம் शरीर பிரகாரமாக அவரோடு கூட இல்லை परमेश्वर मेरे साथ है मेरी आत्मा जानता है தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்னுடைய ஆவி அறிந்திருக்கிறது मेरी आत्मा गवाही देता है என்னுடைய ஆவி அதற்கு சாட்சியிடுகிறது இஸ்மே दो कार्य है அதுல ரெண்டு கிரியைகள் मैं विश्वास करता हूं उसकी वायदा के ऊपर ஏனென்றால் நான் ஒன்று விசுவாசிக்கிறேன் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை क्योंकि उसने कहा मैं सदा तेरे संग हूं ஏனென்றால் அவர் சொல்லி விட்டு போனார் ஏ சார் என்றைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் दूसरा उसके अनुग्रह कृपा दया उसके चलते वो हमारे साथ है இரண்டாவது அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு निमितமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் कैसा है எப்படி हम पापी थे நாம் பாவிகளா இருந்தோ அது भी उतना साफ नहीं है இப்பொழுதுக்கும் முழுவதுமாக நாம் கழுவப்படவில்லை இத்னே उतना दया के असला साधे ஆனால் அவரோ நமக்குள்ளே அப்படிப்பட்ட கரைகளும் திரைகளும் இருந்த பின்பும் கூட அவருடைய தயவு இரக்கத்தின் निमित्त நம்மோடு கூட இருக்கிறார் मान लीजिए आपका बच्चा கிச்சல் में गिर गया வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளை ஒரு சகதியிலே விழுந்துச்சு உல்டி வீ கியா வாந்தி எடுத்து போட்டு बाहर भी गंदई का मां के भीतर भी गंद भीतर से भी गंदई का मां खाया வெளியிலிருந்து அசுத்தத்தினுடைய வாடை வருகிறது உள்ளே இருந்தும் அந்த அசிங்கத்தினுடைய வாடை வருகிறது मान लीजिए एकदम ऐसे கிச்சல் में गिर गया வைத்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு சகதிக்குள்ளே விழுந்துட்டான் बिल्कुल महक रहा அங்கிருந்து துர்நாற்றம் வருகிறது ஆ உல்டி வீ கியா வாந்தி எடுத்து இருக்கறா எங்க உஸ் கந்தை के चलते उसको उल्टी भी आया இருந்த அந்த சகதியினுடைய காரியத்தை பார்த்து வாந்தி வந்துட்டது उसका कपड़ा सब गंदा हो गया அவருடைய ஆடைகள் எல்லாம் அழுக்காயிச்சி और आप बाहर गए நீங்க வெளிய போனீங்க उस कपड़ा को हाथ के फेंक दिए அந்த ஆடை எடுத்து தூர போட்டீங்க उसको नहा धोने के लिए कोशिश किए அவனை முழுவதும் குளிப்பாட்டி நல்லா சுத்தமாக முயற்சி எடுத்தாச்சு लेकिन अभी भी चुम्मा देने का मन नहीं कर रहा ஆனா இப்போவும் அவன முத்தம் கொடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது யோ ஏ उसका उल्टी का महक भीतर है அவன் வாந்தி எடுத்த அந்த வாடை இருக்குதே துர்நாற்றம் உள்ள இருக்குன்னு கரமமே அம்மா கரம் பத்து கரம் बेटा அவன் சொல்றான் அம்மா
उन अप्पा अगर चल रहा है पैसा डप्पा पैसा तो आया मोड़ चल रहा है मैंने उसको उठाया नान दान अपने तुक्की ने मैंने साफ किया नान दान सुद्ध पड़ते ने मैंने उसके गंदे कपड़ा को उतार के फेंक दिया नान दान अलका ना आड़े तुक्की तुरक पटे लेकिन बाहर का तो कम से कम थोड़ा सा ठीक हो गया साबुन उबुन से तो ठीक कर दिया सरी अपने वडम्ब वेलीपुरना यदो सोप एल्लाम पोट्टु नल्ला कुली पाटी सुद्ध पड़तिया लेकिन खाना नहीं पचाता इसलिए उल्टी किया आना सापाड़ी सेमिकाम वांदी वंदुच्छु அவன் சொல்றா அம்மா சொல்றான்னு வச்சுக்கோமே ஆப் கே கரங்க நீங்க என்ன செய்வீங்க அப்போ ठीक है கோதுமை தோ ஹே லேக்கின் ठीक है கேங்க சரி மடியில தான் எடுத்துறோம் انا ஏ சரிப்பா சரி அப்படி சொல்லி நீங்க சொல்லுவீங்க பிரபுனே मुझे गड्ढे से उठाया தேவனம்மை உளையால சேக்கிறது தூக்கினா கப்ப கந்த கப்பல கோட்டாக ஃபேக் தியா அதகான ஆடே தூக்கி எறிந்து விட்டா அப்பனே खून से साफ किया அப்பனே ரத்தத்தினால கழுவி விட்டா அப்பனே நாம से साफ किया தன்னுடைய பெயர் நாமத்தினால சுத்தப்படுத்தி விட்டா ऐसे பைபிள் बतलाती है அப்படி தான் வேதம் சொல்கிறது लेकिन जब मुंह खोलते हैं तो गंदा انا வாய திறந்தா போறோம் உள்ள இருந்து துர்நாற்றம் தான் இன்னும் வந்துட்டு இருக்குது சாத்ரக்கனே லாயக் நை வரா அது முழுவதுமாக சாப்பிடுவதற்கு கூட அங்க நமக்கு முடியாம இருக்குது சாத்ரக்கனே ஆசா கூட வைக்கிறதுக்கு கூட அவன முடியாம நாம இருக்குறோம் இசி பிரகார் இப்படியே பிரபு அமே சாப் करने के बाद सदा சாத்ரக்கனாக தேவன் நம்மை முழுவதும் சுத்திகரித்த பின்பு பாவத்தை விடுதலை செய்த பின்பு நம்மை எப்பொழுதுமே அவனோடு கூட வைக்க வேண்டும் என்றால் ஏ क्वेश्चन கபடியேகா ஒரு வசனத்தை வாசியுங்கள் இஸ்லி பைபிள் बतलाती है ஆகையால வேதம் சொல்கிறது பகலத்த சொலோனிக்கே 5வது அத்தியாய் 1 தசலோனிக்கே 5வது அதிகாரம் 23வது பாத் 23வது வசனம் பகலத்த தசலோனிக்கே 5வது அத்தியாய 23வது பாத் 1 தசலோனிக்கே 5வது அதிகாரம் 23வது வசனம் சத்தோங்க பவுத் தியான் से सुनिएगा பைபிள் कितना டேஸ்டி கிதாப் है उसको समझ सकते हैं இந்த வார்த்தைகளை தெளிவாய் நீங்கள் கவனமாய் வாசித்து கேட்டு பாருங்கள் வேதம் எவ்வளவு ஒரு ருசிகரமான புத்தகம் என்று விளங்க வரும் படியேகா சாந்தி கா பரமேஸ்வர் சாந்தி கா பரமேஸ்வர் यहां जो சாந்தி கா आया है ये सब मेल को दर्शाता है இங்க சமாதானத்தின் தேவன் என்று சமாதானம் வருகிறதே அந்த சமாதானம் ஒப்புரவாக்குகிற தேவன் என்று இணைக்கப்பட்டிருக்கிற peace with me I have peace with babu sir my saathmu naan babu sir ododa samadhanama irupadinale naan oppuravaakapattirukadinale endra andha samadhanathin artham inge undu shantika parameshwar aap hi tume पूरी रीति से पवित्र करे पूरी रीति से शब्दों का इस्तेमाल कीजिएगा अंडरलाइन करने का आदत है तो पूरी रीति से उसको अंडरलाइन कीजिएगा और तुम्हारी आत्मा और प्राण आत्मा और प्राण प्राण और देह हमारे प्रभु यीशु मसीह के आने फिर शब्दों से देखिएगा हमारे प्रभु यीशु मसीह के आने समय तक आने समय पूरे 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 और निर्दोष सुरक्षित रहे सुरक्षित रहे சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக இந்தி அனுவாத பவு சுந்தர இந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமையா இருக்கிறது பூரித்தவர் சே முழுவதுமாக பூரே பூரே முழுவதுமாக இயேசு மசி ஆன சமயத்த கே கே சீஸ் மே कौन कौन चीज में हमें पवित्र होने के लिए निर्दोष रहने की आवश्यकता है இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எந்த பகுதிகளிலே எந்த காரியங்களிலே குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டிய அவசியம் बोलिएगा சொல்லுங்கள் ஆத்மா ஆவி பிராண ஆத்மா சரீ சரீரம் ஆத்மா ஆத்மிக தோர் से मैं प्रभु में आ गया சரி ஆவியின் பிரகாரமாக நான் தேவனிடத்தில் வந்துவிட்டேன் इसलिए मैं कहता हूं मैं प्रभु मेरे संग है ஆகையால நான் சொல்கிறேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் मैं प्रभु के साथ हूं நான் தேவனோடு கூட இருக்கிறேன் परंतु शारीरिक तौर से मानसिक तौर से मैं उनके साथ रहने सदा रहने के जगह पर पहुंचा नहीं ஆனால் ஆத்ம ரீதியாக சரீர ரீதியாக நான் சதா காலமும் அவரோடு கூட இருக்கக்கூடிய நிலைமைக்கு போகவில்லை இயேசு மசி ஆயா இயேசு கிறிஸ்து வந்தார் ஹமாரிலே தாம் தியா எனக்காக அவர் பலியானார் அவர் முதல் ஜிந்தா ஹுவா அவர் உயிரோடு எழுந்தார் பெரிய காம் करने की आवश्यकता पड़ी திரும்ப அவருக்கு இன்னொரு வேலை செய்ய வேண்டியதாயிற்று ஓஹோ அப்படியா
நீங்க மேற்பாரம யோஜனா உஸ்க சங் சதா ரக்னா. ஏனென்றால் என்னை குறித்து அவருக்கு திட்டம் என்ன, நான் எப்பொழுதுமே அவரோடு கூட இருக்க வேண்டும். கியோங்கி ஏனென்றால் ஏ பச்சா கோ ஜிஸ் ஹாத் லியே ஹே ஹாத் மே லியே ஹே, அந்த பிள்ளையை நீங்க இடுப்புல தூக்கி வச்சிருக்கீங்க, நம்மை சாஃப் கர் லியா, நல்ல சுத்தப்படுத்தியாச்சு, பலே மைய சூயிங் கம் கோ தே தியா, ஒருவேளை அவருடைய வாயில ஒரு சுவிங் கம் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கிட்டோமே, சுவிங் கம் தேனே சேர்த்து பச்சை பவுத் குஷ் ரத்தே, சரி சுவிங் கம் கொடுத்தோம்னு சொன்னா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க, சப்கு 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 மம்மி ஏக் அவர் டிஜேகா கர்க்கே போல்தா, நல்லா அப்படியே சப்கு சப் 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 சாப்பிட்டுட்டு இன்னொன்னு தாங்கன்னு கேட்கும் அந்த பிள்ளை, அவர் மூம் அபி அபி அச்சா நல்ல சுவிங் சாப்பிட்டாச்சு வாய் நல்லா இருக்குது இப்போ, லேக்கின் சும்மா தேத்து தேத்து ஏக் அவர் கர்க்கே உல்டி கர்லங்க கியா ஹோகா, ஒருவேளை நீங்க கொடுத்து கொடுத்து இன்னொரு முறையாக வாந்தி பண்ணிட்டான்னு சொல்லினா என்ன ஆகும், யோசித்து பாருங்க, பகல் வலக்க ஹாத் பகலுக்கு போலியேகா, பகல் உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள், சுவிங்கம் கேவல் மூக்க டீக் கர் சக்தா லேக்கின் பேட்டு கோ டீக் நீங்க கர் சக்தா, சுவிங்கம் வாய மட்டும்தான் சரி செய்ய முடியும், ஆனா வயிற்ற சரி பண்ண முடியாது, அந்நிய பாஷா போல்க மூ டீக் கே லேக்கின் பேட் டீக் நீங்க, அந்நிய பாஷா பேசி பேசி வாய் சரி ஆயிட்டு ஆனா வயிறு இன்னும் சரி ஆகல, பீதர் சே கவி ஆ சக்தா, உள்ள இருந்து எப்பளாவது அழுக்கு வெளிய வந்து கொட்டிரும், ஆர் உசிக ஓ பேட்டா முழுவதுமாக வைக்க முடியாது, சம்பூர்ணமாய் சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, ஆத்மா பிராண் தேமே சுத்துவனைக்கு அவசியக்தா, ஆவி ஆத்மா சரீரத்துல குற்றமில்லாமல் இருக்க வேண்டும், நிர்தோஷ ஆலத்மானைக்கு அவசியக்தா, நான் முழுவதுமாக பாவமில்லாத இடத்துக்கு வர வேண்டும், மான் நிஜ கிசி பச்சைக்கு டயரியா ஹோ ரஹா, வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஏதோ ஒரு பிள்ளைக்கு வயிற்று போக்கு போயிட்டு இருக்குது, அவர் ஹாஸ்பிட்டல் மே ஆப் பர்த்தி கர்தே, நீங்க ஹாஸ்பத்திரியில போய் பிள்ளையை சேர்த்துட்டீங்க, அவர் டாக்டர் உஸ்கோ டயரியா கா பந்த் கர்னேக்கு அலாவா, அந்த மருத்துவர் அந்த வயிற்று போக்க நிறுத்துகிறது மாத்திரமல்ல, இஸ்கோ பூரா பூரா டீக்கியே பினா கர்க் மே நை பேஜேகா, அதை முழுவதுமே சுகப்படுத்தாத பட்சத்துல அந்த பிள்ளையை வீட்டுக்கு அவர் அனுப்ப முடியாது, கியோங்கி ஆப்கே அந்தர் கே கிட்டானு அன்னிய லோகோங்க ரா சக்தா ஹை, ஏனென்றால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கிருமியானது மற்றவங்களுக்குள்ளே பரவ முடியும், பாப் பி ஏ காலரா ஹை, பாவமும் ஒரு காலராவே, காலரா கா கிட்டானு தூசரோங்க ஜல்தி பக்கட் லேதா ஹை, காலராவுடைய கிருமி மற்றவர்களை சீக்கிரமாய் எத்தி பிடிக்கும், காலரா கா கிட்னி கம்ஜோர் லோ கிட்டானு ஜோ ஹை கம்ஜோர் லோங்க ஜல்தி பக்கட் லேதா ஹை, இந்த காலராவுடைய கிருமி இருக்கிறதே பலவீனமாய் இருக்கிறவர்களை சீக்கிரமாய் பத்திக் கொள்ளும், காலரா ஃபைல்ன வாலி பிமாரி ஹை, காலரா பரவுகிற ஒரு வியாதி, பாப் பி ஃபைல்ன வாலி பிமார் ஹை, பாபமும் பரவுகிற ஒரு வியாதி, மான் லிஜே அப்படி வைத்துக் கொள்ளுங்களே, மை ஹார்ட் மே கந்தா பிக்சர் தேக் ரஹா, நான் என்னுடைய கரத்துல ஒரு தவறான படத்தை பார்க்கிறேன், அவர் தூங்குற மாதிரி நடிப்பாரு மூடிக்கிட்டு மெதுவா வந்துட்டு அவசியம் எப்படி தெரியுது அவருக்கு,
समझ रहे ना? पूरी रिंगला। इसलिए परमेश्वर में बिल्कुल निर्दोष करे बिना सदा साथ नहीं रख सकता। अगर ऐसा भी उठा के रखेंगे तो आप स्वर्ग को भी गंदा कर देंगे। आगे नाले देवनायकत्तर उंगले मुळुवதுமாய் குற்றமற்றவர்களாக ஆகாத பட்சத்துல நீங்க ஆகாத பட்சத்துல தன்னோடு கூட எப்போது வைக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் ஒட்டிட்டு இருக்கு சொன்னா நீங்க போய் பரலோகத்தையும் அசிங்கப்படுத்துவீங்க. ஓஹோ ஓ அப்படியா? ஏ காம் கீபின சதா சாத் நீ ரக் சக்தா ஹே. ஓ இந்த வேலை செய்யாம சதா காலமும் அவர் நம்மை தம்மோடு கூட வைக்க முடியாதா? இஸ்லிய உஸ்னே ஏ காம் கியா. ஆகையினாலே அவர் ஒரு காரியம் செய்திருக்கிறார். படியேகா வாசியுங்கள். மேரே சாத் படியேகா. என்னோடு கூட திரவுங்கள். யோகன் அறிச்சு சுசமச்சா. யோவான் எழுதின சுவிசேஷம். அவர் 14 பதினான்காம் அதிகாரம். वहां प्रभु यीशु ने क्या कहा? अंगांडवर यीशु என்ன சொல்லியிருக்கிறார்? अगर मैं जाऊंगा नान போய் और पवित्र आत्मा को तेरे पास भेजूंगा பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக நான் அனுப்பி வைப்பேன். मैं जो जा रहा हूं तुम्हारे लिए जा रहा हूं. नान போகிறேன் உங்களுக்காக போகிறேன். और 14 और 16 अध्याय में सारी बातों को प्रभु पूरी तवर से सफाई से हमें बतलाता है. அந்த 14ஆம் 16ஆம் அதிகாரத்துல தேவன் தெளிவாய் காரியங்களை விளக்குகிறார். दोनों अध्याय को बार-बार படியேगा. அந்த ரெண்டு அதிகாரங்களையும் திரும்ப-திரும்ப வாசியுங்கள். இது நான் एक वचन को दिखा रहा हूं. انا ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். யோவான் 16 अध्याय का 7वां पद. யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். तो भी मैं तुमसे सच कहता हूँ. मैं तुमसे सच कहता हूँ कि मेरा जाना तुम्हारे लिए अच्छा है. मेरा जाना तुम्हारे लिए अच्छा है तमिल ट्रांसलेशन में प्रयोजन का है. क्योंकि यदि मैं न जाऊँ, अगर मैं नहीं जाऊँगा तो वह सहायक तुम्हारे पास न आएगा. वो सहायक तुम्हारे पास नहीं आएगा. परंतु मैं यदि मैं जाऊंगा तो उसे तुम्हारे पास भेजूंगा. நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். 14:16 பதினான்காம் அதிகாரத்தினுடைய 16-17 வசனங்களை வாசிக்கலாம். 14:16-17 मैं पिता से विनती करूंगा. मैं जाके क्या करूंगा? पिता से विनती करूंगा. और वह तुम्हें एक और सहायक देगा. और सहायक को देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे. अर्थात सत्य का आत्मा जिसे संसार ग्रहण नहीं कर सकता क्योंकि वह न उसे देखता है और ना उसे जानता है. ना उसे देखता है ना तो उसका जानता है. तुम उसको जानते हो क्योंकि वह तुम्हारे साथ रहता है और वह तुम में होगा. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். காரியங்களை கவனித்து கேளுங்கள். உதாரணம் நான் திரும்ப அந்த உதாரணத்துக்கு வருகிறேன். காலராமே அகர் கோயில் ஆத்மி படு கியா. காலராவில் யாராவது ஒரு மனுஷன் பிடிக்கப்பட்டா காலரா கா ரோக்னே கே லியே உஸ்கா தவாய் தியா ஜாயேகா. காலராவை தடுப்பதற்காக அவனுக்கு மருந்துகள் கொடுப்பார்கள். வஹா அந்த நஹி ஹோதா. ஆனால் அங்கே எல்லாம் முடிந்து விராது. யே ஆத்மி பாஹர் ஜாகே ஃபைலானே வாலா நஹி ஹோனா ஹே. இந்த மனுஷே வெளியே போய் எங்கேயும் பரப்பிர கூடாது வியாதியே. மான் லிஜே உஸ்கா ஊப்பரே ஊப்பர் அகர் ஸ்ப்ரே மார் தேங்கே. வைத்து கொள்ளுங்கள் அவனுக்கு மேலேயே ஒரு ஸ்ப்ரே அடித்து விட்டா கொஞ்சம் மருந்து கொடுக்கணும்.
பாருங்க, அது உள்ள போய் அந்த கிருமி வெளியே பரவாதபடி அது தடுக்கப்படும். இயேசு மசீஹ் சரீரிக வர்சே ஆயாக, இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக வந்தார், சரீரமே க்ரூஸ் பர் மராக, சரீர பிரகாரமாக சிலுவையிலே அறையப்பட்டார், சரீரமே ஜீவுட்டாக, சரீரத்திலே உயிர் தெழுந்தார். இஸ்லிய இயேசுனே கஹா, ஆகையினால இயேசு சொன்னார், அரே தும் லோக் கியூன் டர்தே, மன் ஜிந்தா ஹூ, மேரா ஹாத் கோ சூக் கே தேகோ, கியூன்கி தும் கோய் ஆத்மா மே அகர் கோய் பூத் மே தோ ஹட்டி தோ நஹி ஹோகா, லேகின் சூக் கே தேகோ, ஹட்டி சம்ரா சப் ஹை. ஏ நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்கள் என்னுடைய கரங்களை தொட்டு பாருங்கள். ஒரு ஆவிக்கு இப்படி எல்லாம் காயங்கள் எல்லாம் இருக்குமோ, சரீரம் இருக்குமோ, ஒரு ஆவிக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். இஸ்லி உங்க சாமனை காக்கே திக்காயா, ஆகினாலே அவர்களுக்கு முன்பதாக இயேசு போஜனம் அருந்தி கொண்டு காண்பித்தார். ஹைக்கு நீ இல்லையா? எனக்குள்ள வர முடியுமா? தசாமே ஆசக்தா ஹை, இந்த சரீர பிரகாரமாக இயேசு எனக்குள்ள அப்படியே வர முடியுமா? போலியே நான் சொல்லுங்க, அரே போலியே நீ வர முடியாதா? சோட்டா லிட்டி கோ பி ஹம் காட் கே காதே ஹை, நிகால்தே நஹி ஹை. சின்ன லிட்டி அந்த உருண்டை இருக்கிறதே, அந்த லிட்டியையும் கூட நாம அதை துண்டு போட்டு வெட்டி அல்லது உடைச்சுதான் சாப்பிட்றோம், அது அப்படியே விழுங்குறது கிடையாது. நான் குளம் கித்னா படா லிட்டி பி பனா கே துஜம் நிகால் தேங்க கரனேவல ஹாத் விட்டாயே. அல்லது நீங்க சொல்றீங்க, உங்கள யாராவது அங்கிள் எவ்வளவு பெரிய லிட்டியை நீங்க பண்ணி கொடுத்தாலும் சரி, நான் வெட்ட மாட்டேன், உடைக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. திருப்பதிக்கு லட்டுக்கு அவன் ஐசே நிகால் சக்தே கே கனி வாலா, திருப்பதியுடைய அந்த பெரிய லட்டுவை அப்படியே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். அரே அப்ப லட்டுக்கு நை நிகால் சக்தே, நீங்க லட்டுவையே ஒழுங்க முடியாத லெவல் இருக்கும் போது லட்டுக்கு நை நிகால் சக்தே, ஆப் கைசா இயேசு மசீஹ் கே நிகால் தேங்க. நீங்க லட்டுவையே உள்ள விழுங்க முடியாத லெவல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த முழு சரீரத்தை எப்படி விழுங்க முடியும்? I am teaching you theology also. மை ஆப்கோ தியாலஜி பி படா ரஹா ஹூ. ஹவா ஜகாஜ் மே ஏக் லடிக்கி யாத்ரா கர் ரஹி தி, சோட்டி தி, ஆட் சால் கி. ஆகாய விமானத்தில் 8 வயது நிரம்பிய ஒரு பெண் சின்ன பிள்ளை பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாள். பகல் மே ஏக் நாஸ்திக் ஆத்மி ஜோ ஈஸ்வர் கோ நை மான்தா ஹை வோ பைட்டா தா, பக்கத்தில் ஒரு நாஸ்திகை உட்கார்ந்துருந்தான், கடவுளே இல்லை அதாவது கடவுள் கிடையாதுன்னு சொல்லி வாதாடுற ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். என் லடிக்கி பைபிள் படுறது, இந்த பெண் பிள்ளை சின்ன பிள்ளை வேத வாசித்துக்கிட்டு இருந்தா, ஆட் சால் கீ தீஸ்ல பைபிள் படுறது, அப்ப நான் சில்ட்ரன் பைபிள் படுறது, அந்த குழந்தைகள் வேதாகம சொல்லி ஒன்று இருக்குது அதை வைத்துக்கிட்டு 8 வயதுதான் அவளுக்கு, ஆகையினால வேதத்தை வாசித்துக்கிட்டு இருந்தா. எனக்கு நாஸ்திக ஆத்மீனே பூச்சா, அந்த நாஸ்திகர் மனிதர் கேட்டா, தும் ஈஸ்வர் பர் விஸ்வாஸ் கர்த்தே ஹோ, ஓ நீ கடவுளை நம்புறியா? கனல கியூ மை ஏ ஏ அப்படின்னு அவ கேட்டா. முதலாவது वो कहने लगी, அவள் சொன்னாள், கர்கோஸ் பி காஸ் காதா, அவள் சொன்னாள், முயலும் கூட புல் சாப்பிடுகிறது, பக்ரி பி காஸ் காத்தி ஹை, ஆடும் புல்ல தான் சாப்பிடுகிறது, கோழா பி காஸ் காத்தி ஹை, குதிரையும் புல்ல சாப்பிடுகிறது, காய் பி காஸ் காத்தி ஹை, பசுமாடும் புல்லை தின்கிறது. ஆத்மீனே காய் இஸ்மே கோய் ஷக் நஹீ ஹை, கோய் சாரோன் தோ காஸ் காத்தே. அந்த மனுஷ சொன்னா, இதுல என்ன சந்தேகம், 4 பிராணிகளும் அந்த புல்ல தான் சாப்பிடுகிறது. உஸ் லடிக்கு ஃபீர் பூச்சி நலிகி, திரும்ப அந்த பெண்ணு கேட்டா, அகர் ஆப் வோ கர்கோஸ் கி டட்டி கோ தேகேகா வோ எக்தம் பால் பால் கர்கே கோல் கோல் கர்கே தேதா, அந்த நீங்க அவன் சின்ன பிள்ளை கேட்டான், அந்த முயல்ல இருந்து வருகிற அந்த மலத்தை நீங்க பாத்தீங்க சொன்னா, சின்ன சின்ன உருண்டை உருண்டையா அந்த மலை வெளியே வரும், பக்ரி கோ தேக்கேகா கேப்சூல் ஜெய்சா ஆதா கா தவாய் கா கேப்சூல் ஜெய்சா ஆதா, அந்த ஆட்டை பாத்தீங்க சொன்னா ஆட்டுடைய மலமானது அந்த கேப்சூல் நீளமா இருக்குமே, அந்த சின்ன கேப்சூல் நீளமா அதே போல அதனுடைய மலம் இருக்கும், ஒரு கோடா தேக்கேகா லிட்டி ஜெய்சா ஆதா,
குதிரையுடைய மலத்தை பாத்தீங்கன்னா அந்த சைஸ் லிட்டி மாதிரி உருண்ட உருண்டையா வெளியே தள்ளும். ஏ காய் கா ஜோ கூக்க தேக்கேகா தோ தோ எக்தம் காய் கா கூக்க கைசா ஹோதா தத் தத் ஹோதா வித்தியாசம். நாஸ்திக ஆத்மி குழம்பி போய் என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். தோழா சமயக்கு பார்த்து உசனே போலா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சொன்னான், அந்த நாஸ்திக முஜே மாலும் நீ எனக்கு தெரியாதுமா நடிக்காக நிலைக்கு இந்த பெண் என்ன சொன்னா தெரியுமா, இஸ்க டட்டிக்க வரம் போய் ஜான்காரி ஈஸ்வர் வரம் ஜான்காரி இவருக்கு இந்த மலத்தை குறித்தே அறிவில்லாம இருக்கிற ஐயா உங்களுக்கு கடவுளை குறித்து என்ன தெரியும்? தமிழ் மே கஹும், நான் தமிழ்ல சொல்லட்டும். கக்காவை குறித்து உனக்கு தெரியாது, கடவுளை குறித்து உனக்கு தெரியுமா? கோயில் நாஸ்திக ஆப்ஸை காம் தரங்க இசிகள் காயே உசம். யாராவது நாஸ்திகர் உங்கள்கிட்ட வாதிட்டாங்கன்னு சொன்னா இந்த உதாரணத்தை எடுத்து பேசுங்க. சிம்பிள் சாதாரண சாயிப் பார்த்த மேரி பாத் கோ தோல தியான் சே சுனியேகா, இந்த காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இயேசு சரீர தசாமே மேரே அந்தர் நை ஆ சக்தா, இயேசு சரீர பிரகாரமாக எனக்குள்ளே வர முடியாது. இஸ்லி இயேசு நே கஹா, ஆகையால இயேசு சொன்னா உங்க நான் போவே, பிதா சே விந்தி கருங்க, பிதாவிடத்துல வேண்டிக் கொள்வே, மாரே சாத் ரஹனே கே லியே உங்கள உன்னோடு இருக்கும்படி என்ன இருக்கும்படியாக வர ரஹனே கே லியே உன் மேல இருக்கும்படி என்ன வச்சன் கே துவாரா ஜல் கே ஸ்நான் சே சுத் கர்கே பவித்ர பனாயே ஔர் உசே ஏக் ஐசி தேஜஸ்வி கலிஷ்யா பனாகர் அப்னே பாஸ் கடே கரே ஜிஸ்மே ந கலங்க் ந ஜுர்மி ஐசி வஸ்து ஹோ வரன் பவித்ர ஔர் நிர்தோஸ் ரஹே தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளவும் தக்கதாக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஓ ஏ காம் கர்னே கே லியே இயேசு ஸ்வர்க்மே பிதா கே பாஸ் கயா. ஓ இந்த வேலையை செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவினிடத்துக்கு போனார். மேரா பிரபு இயேசு ஜரூர் ஜீ உட்டா, என்னுடைய ஆண்டவரா இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்து விட்டார். பரந்து 40 நாட்கள்
கழிந்த பின்பு ஸ்வர்கமே உட்டா லியா கயா பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் வஹா பிதா சே பிந்தி கியா அங்கே பிதாவினிடத்தில் வேண்டினார் பிதானே பவித்ர ஆத்மா கொண்டேலா பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் ஆகி மேரே பீ தெரிய பாப்போ மே பீ சஃபாய் கே காம் கர் சகே இது நிமித்தமாக எனக்கு உள்ளேயும் கூட சுத்தமாப்படுத்துற காரியம் உண்டாகும் ஒரு கப் தக் இயேசு ஸ்வர்கமே ரஹேகா எதுவரைக்கும் இயேசு பரலோகத்தில் இருப்பார் மேரே சாத் கோலியேகா என்னோடு திரவுங்க பிரேரித்தம் கே காம் அப்போஸ்தலர் நடவடிக்கை தீசரா அத்தியாயம் மூன்றாம் அதிகாரம் பிரேரித்தம் கே காம் தீசரா அத்தியாயம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் 21 பர் 21ஆம் வசனம் अवश्य है अवश्य है कि वो स्वर्ग में उस समय तक जब तक कि वह सब बातों का उन सब बातों का सुधार न कर ले जिसकी चर्चा प्राचीन काल से परमेश्वर ने अपने पवित्र भविष्यवक्ताओं के द्वारा मुख से की है உலக தோற்ற முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாலும் இப்ப நல்லா புரிந்து விட்டது இஸ் வசனம் एकदम सफाई से बतलाता है இந்த வசனம் மிக தெளிவாய் போதிக்கிறது இயேசு மசீஹ் இன் பாத்தோங்க பூரா கர்னே சமய தக் ஸ்வர்கமே ரஹனே கா அவசியக்தா ஹை இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் வரைக்கும் பரலோகத்திலேயே இருக்க வேண்டும் ஜப் ஹமே சாத் ரக்னே கா ஏக் ஜுண்ட் ஜிஸ்கோ பைபிள் பதலாதி ஹை துல்ஹின் வோ அர்த்தாத் கலிசியா தயார் ஹோ ஜாயேகா फिर प्रभु आएगा இயேசுவானவருக்கு அந்த ஆண்டவருக்கு தம்மோடு கூட இருக்கும்படியான ஒரு பெரிய கூட்டம் அதாவது அந்த சபையாகிய அந்த சபை சொல்லுகிறோமே அந்த மனவாட்டி அது முழுவதுமாய் சுத்தப்படுத்தப்பட்டு அந்த காரியங்கள் நிறைவேறும் முடிந்த உடனே அவர் அங்கே இருந்து வருவார் அல்லேலூயா 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 கைசா ஆயேகா எப்படி வருவார் ஏ கப் பூரா ஹோகா இது எப்பொழுது நிறைவேறும் கல் சே ஃபிர் ஆகே படாயே நாளையிலிருந்து தொடர்ந்து அதனுடைய காரியங்களை பார்க்கலாம் சிறிஜு காயேங்க தலைகளை தாழ்த்துவோம்